ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹோம் மேட் ஏர் சீரம் தான். இந்த ஏர் சீரம் வந்துட்டு நம்மளோட ஏர்ஃபால் வந்துட்டு டூ வேஸ்லையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஸ்கேல்ப்லேருந்து ஏர்ஃபால் ஆகுறதும் சரி, அதுக்கப்புறம் ட்ரைனஸால் பிரேக்கேஜ் மூலிமா ஏர்ஃபால் ஆகுது இல்லையா, அங்கங்கே கட் ஆகி அதுவுமே இது கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு நான் எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு ஏருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பிலீவ் பண்ணுற எல்லாமே இதில் இருக்குது. என்னோடய ஏர் ஹெல்த்துக்கு நான் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நிஜமாலே வந்துட்டு ஏரோட க்ரோத் ஏர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நான் இந்த ஏர் சீரம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஏர் சீரம் தான் வந்துட்டு நான் ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஐ திங்க் நான் ஒரு ஏர்ஸ்பா வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நினைக்கிறேன். அதில் கூட நான் ஒரு ஹோம்மேட் ஏர் சீரம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் நான் யூஸ் பண்ண ஏர் சீரம் கூட இந்த ஏர் சீரம் தான். இதில் எனக்கு த பெஸ்ட் பெஸ்ட் நான் ஃபீல் பண்ணுற த மேஜிக் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ரைஸ் வாட்டர் தான். அதுதான் இதில் த மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த ஏர் சீரம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டர் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ரொம்பவே தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே தின்னாகவே நீங்களே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏர் சீரம் வந்து பண்ணுறப்போ வந்துட்டு ஏர் ஃபுல்லாக அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 spoons எடுத்துக்கலாம். இப்போது 1 spoon அளவுக்கு ஃப்ளாக்ஸ் ஜெல் எடுத்திருக்கேன். இதுவுமே நான் ரொம்பவே தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். ஏர் சீரம்க்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 spoons ரைஸ் வாட்டருக்கு வந்துட்டு 2 spoons ஃப்ளாக்ஸ் ஜெல் எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்துட்டு ஒரு ஈவியான் கேப்சூல், அதாவது விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 drops வந்து கோகோனட் ஆயில் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 3 drops தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 to 5 days தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ரைஸ் வாட்டர் வந்து அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் எல்லாமே ரொம்பவே கம்மி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஏர் சீரமாக கண்டிப்பாக இருக்காது, பிகாஸ் ரைஸ் வாட்டர் இருக்குன்றதுனால. ஸோ இது வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பாசிபிள். ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ் வாட்டர் வந்துட்டு ரொம்பவே நம்ம ஏருக்கு ஷைன் கொடுக்கறது மாதிரி, விட்டமின் கேப்சூல் வந்துட்டு நம்ம ஏரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து கோகோனட் ஆயில் இருக்குன்றதுனால வந்துட்டு நம்ம ஏரை வந்து ஃப்ரிஸ்ஸாகவும் ஆகாது. ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் ரொம்பவே வந்து தின்னாக இருக்கும். இந்த ஆயில் இருக்கிற மாதிரி எந்த ஃபீலுமே அதில் இருக்காது, ரொம்பவே வந்து தின்னாக தான் இருக்கும். வந்துட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். 5 days வரைக்குமே இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்பவே ரொம்ப டைம்லாம் கூட எடுக்காது, டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம மீட் பண்ணலாம். பி சேஃப் மக்களே, டாடா.